பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கான எபிசோடோட முதல் ப்ரொமோவை வெளியிட்டிருக்காங்க நம்ம விஜய் டிவி. இந்த ப்ரொமோவை பொறுத்தளவில் ஒரு டாஸ்க்கு தான் காட்டிருக்காங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா, என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறது தான் டாஸ்கோட நேமாக இருக்குது. இந்த டாஸ்க்கை பொறுத்தளவில் விளையாடுறது நம்மளோட தாமரையும் இசைவாணியும் தான். இந்த டாஸ்க்குக்கான கேள்விகளை நம்மளோட பிக்பாஸ் தான் கேட்குறாரு. பிக்பாஸ் கேட்குற கேள்விகளுக்கு பதில் தெரியலை அப்படின்னு சொன்னாங்கன்னா, எதிரில் இருக்கிற போட்டியாளர் மேலே முட்டை எடுத்து அவங்க தலையில் உடைக்கிறாங்க. இதுதான் டாஸ்க்காக இருக்க போகுது. இந்த டாஸ்க்கை பொறுத்தளவில் முதல் கேள்வி இசைவாணிகிட்ட தான் கேட்குறாங்க. கேள்வியை பொறுத்தளவில் கன்ஃபெஷன் ரூமுக்கு சென்ற முதல் போட்டியாளர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்மளோட இசைவாணியை பொறுத்தளவில் தெரியல பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே பிக் பாஸ் பொறுத்தளவுல தாமரை தலையில முட்டை உடைக்க சொல்றாரு. அந்த வகையில நம்மளோட இசைவாணியும் தாமரை தலையில முட்டை உடைக்கிறாங்க. அவங்க உடைக்கிற ஸ்டைல பார்க்கும் போதே தெரியுது நம்மளோட தாமரை மேல செம கான்ல இருக்கிறாங்க அப்படிங்கறது. முட்டை உடைக்கிற நேரத்துல நம்மளோட தாமரை வந்து பயப்படுற மாதிரி காட்டுறாங்க. அந்த இதில் நம்மளோட இசைவாணியை பொறுத்தளவுல, உன் தலையில கல்லெல்லாம் போடல, முட்டையை தான் உடைக்க போறேன், பயப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அடுத்த கேள்வி நம்மளோட தாமரை கிட்ட கேட்கப்படுது. தாமரையை பொறுத்தளவுல சத்தியமா எனக்கு பதில் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால இசைவாணி தலையில நம்மளோட தாமரையும் முட்டை எடுத்து உடைக்கிறாங்க. இசைவாணி தாமரை தலையில உடைக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்ன இசைவாணி, தாமரை இசையோட தலையில முட்டையை உடைக்கும் போது ஏன் வேணும்னே முட்டையை உடைக்கிறியா, இந்த மாதிரி முட்டையை உடைக்கிற அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. அந்த இடத்துல நம்மளோட தாமரையை பொறுத்தளவுல எல்லா பிரச்சனையையும் வெறுப்பா எடுத்துட்டு என்னன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்மளோட இசைவாணியை பொறுத்தளவுல செமையா காண்டார மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நேத்துக்கான எபிசோட்லயே இசை சொல்லியிருந்தாங்க, தாமரையை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீடா மட்டும் இல்லைன்னா செவிலே ஒன்னு கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த டாஸ்க்ல நம்மளோட தாமரையை வச்சு செய்யறதுக்கு இசை ட்ரை பண்ணிருப்பாங்க. தாமரையும் சளை கிடையாது. தாமரையும் சொல்லிருந்தாங்க, நான் உனக்கு அக்கா, உனக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு எனக்கும் அறிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தாங்க. அந்த வகையில நம்மளோட தாமரையும் இசைவாணி கிட்ட விட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. இசைவாணியை வச்சு செய்யறதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கான எபிசோட் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இசை தாமரை இவங்க ரெண்டு பேர்ல இந்த வாரம் யார் வெளியே போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்க பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.